வணக்கம் ராகம் இசைக்குழுமி யூடியூப் சேனல் ஊடாக இன்றைய தினம் கலைஞர் மயிலானும் அவர்களை நேர்காணல் செய்யவிருக்கின்றோம். வாருங்கள் சந்திக்கலாம். வணக்கம் மயிலானா. இன்றைய தினம் மலையகத்தில் பிரசித்தி பெற்ற இடமான கொட்டகலை பிரதேசத்திற்கு உங்களுடைய நேர்காணலுக்காக ராகம் இசைக்குழுவின் யூடியூப் சேனல் ஊடாக உங்களோடு நாங்கள் நேர்காணல் செய்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றோம். எனவே உங்களை பற்றிய சிறு அறிமுகத்தை எங்களுடைய யூடியூப் ரசிகருக்கு தருவீர்களா? நிச்சயமாக. நான் பிறந்து வளர்ந்த இடமெல்லாம் பக்கத்தில் இருக்கின்ற டிரைடன் தோட்டம், மண்பட்டி தோட்டம் என்று சொல்வார்கள், அங்குதான் நான் பிறந்தேன். வேலு சிவநாய் தம்பதிகளின் ஏழாவது பிள்ளையாக நான் பிறந்தேன். ஆரம்ப கல்வியை நான் இங்கே தோட்ட பாடசாலையில் தான் கற்றேன். அங்குதான் என்னுடைய வளர்ச்சி தங்கியிருந்தது. அங்கு நான் படிக்கின்ற பொழுது மாணவர் மன்றத்திலே பேசுவது, நாடகம் நடிப்பது, பாடல்கள் பாடுவது, ஓவியம் வரைவது, இப்படி நான் முன்னணியாக திகழ்ந்து கொண்டிருந்தேன். அதுதான் என்னுடைய ஆரம்பகால வரலாறு. நிச்சயமாக உங்களிடத்தில் பல்வேறு திறமைகள் காணப்பட்டாலும் நீங்கள் குறிப்பாக இந்த நாடகத்துறையை பற்றி நீங்கள் விரிவாக ஒரு ஆர்வத்துடன் அதை பற்றி பல்வேறு முறை எங்களிடம் பகிர்ந்திருந்தீர்கள். நேர்காணலுக்காக நீங்கள் அந்த நாடகத்துறை பற்றி ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க முடியும். உங்களிடத்தில் எவ்வாறான முறையில் அந்த நாடகத்துறையில் உங்களுக்கு ஒரு நாற்றம் ஏற்பட்டது? நான் பல இடங்களுக்கு நான் தொழில் ரீதியாக சென்று இங்கே தோட்டத்துக்கு வருகின்ற பொழுது தோட்டத்திலே முத்தமிழ் மன்றம் என்று ஒன்று இருந்தது. அங்குதான் என்னுடைய கலைத்துறைகள் அரங்கேறியது. பாடல் நாடகங்கள் இதெல்லாம் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு வருட வருடம் வாணி விழா அல்லது பாரதி விழா என்ற பொழுது நாடகங்கள் செய்வார்கள். அந்த நாடகம் செய்கின்ற பொழுது ஒரு ஒத்திகைக்காக நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போகின்ற பொழுது அந்த நாடக தயாரிப்பாளரும் இந்த இயக்குனர் சொல்லிக் கொடுக்கின்றவரும் எனக்கு பார்த்த உடனே இந்த நடிப்பு இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே நான் இதை நடித்து காட்டுகிறேன் என்று நான் சொன்னேன். அப்பொழுது நடித்தவுடனே சொன்னார்கள், இந்த கதாபாத்திரத்தை நீங்களே நடிங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் எனக்கு இந்த நாடகத்துடைய ஆர்வம் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தோட்டத்திலே அங்கேயே ஒரு 9 நாடகங்கள் அரங்கேற்றியிருக்கின்றேன். சொந்த தயாரிப்பு, சொந்தமாக கதை எழுதி தயாரித்து அரங்கேற்றியிருக்கின்றேன். அதிலே குறிப்பாக பசி என்ற ஒரு நாடகம், அந்த நாடகம் நூரெலியா வலயத்திலே முதலிடம் பெற்றது. அந்த நாடகம் எனக்கு இன்னும் மறக்க முடியாது. அந்த நேரத்திலே எங்களுடைய மலையக மக்கள் அப்படுகின்ற அவலங்களை இடம்பெயர்ந்து வடகிழக்குக்கு செல்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது அதை மையப்படுத்தி ஒரு நாடகம் பசி என்ற ஒரு நாடகத்தை எழுதியிருந்தோம். அந்த நாடகம் தான் எனக்கு பெயரும் புகழும் தந்தது. வடகிழக்கிலே கொண்டு போய் அந்த நாடகத்தை 27 தடம் நாங்கள் அங்கே காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். நிச்சயமாக கடந்த காலங்களில் அதாவது நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்களில் கொட்டகை அமைத்து இவ்வாறான நாடகத்தின் மூலமாக அந்த சமூகத்தின் குறைநிறைகளை மக்களுக்கு வெளிப்படுத்தும் நோக்கத்துடனே நாடகத்தை அரங்கேற்றுவார்கள். தற்பொழுது அந்த நாடக நடிப்புத்துறை எங்களுடைய இளைய சமூகத்தினர் மத்தியில் அருகி வருகின்றது. நாடகம் என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு எங்களுடைய மக்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அதற்கான காரணம் என்ன? இப்பொழுது இந்த அநேகமாக இப்போ இந்த டிவி வந்த பிற்பாடு, அதாவது தொலைக்காட்சி வந்த பிற்பாடு அதிலே நாட்டம் கொண்டிருக்கின்றது ஒரு விடயமாக இருக்கிறது. நாடகம் முன்னெல்லாம் ஒவ்வொரு தோட்டங்களிலேயும் பொன்னர் சங்கர், மதுரை வீரன் அப்படி இந்த மாதிரியான நாடகங்கள், கூத்துகள், சொந்தமாக சமூக சீர்திருத்த நாடகங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் அது இப்போ அருகி வருகிறதுக்கு ஒரே காரணம் இந்த தொலைக்காட்சி. இன்று தொலைக்காட்சியிலே நாடகம் என்று பார்க்கிறார்கள். ஒரு 15 நிமிடத்திற்கு ஒரு தரம் ஒரு நாடகத்தை காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அது நாடகம் என்ற ஒரு போர்வையிலே அது ஒரு எனக்கென்று அது தெரியவில்லை. எல்லா சேனலில் எல்லா நாடகத்தையும் பார்த்தாலும் ஒரே மாதிரியான ஒரு கதைகளாகத்தான் இருக்கின்றது. அதை பார்த்துவிட்டு மக்கள் தங்களுடைய பொழுதை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
நிச்சயமாக அவார தொலைக்காட்சி மலையக பகுதிகளுக்கு மாற்றம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த நாடகத்துறை மலையகத்திலும் சரி ஏனைய பகுதியிலும் சரி நாடகத்துறை அழிந்து செல்கின்றது. எனவே அதை நாங்கள் மீண்டும் ஊக்குவிக்க வேண்டுமானால் அந்த கலைஞர்களுக்கு நாங்கள் களம் அமைத்து கொடுக்க வேண்டாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்க சொல்வது சரி. என்னன்னு கேட்டால் அப்படியான இளைஞர் நாங்கள் இப்போ ஒரு அண்மையிலே நாங்கள் ஒரு வீதி நாடகம் ஒன்று செய்தோம். அந்த வீதி நாடகத்திலே பல தரப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு போய் சேர்கின்றது. இந்த இவ்வாறான நாடகங்களை நம்ம தொலைக்காட்சியிலே காண முடியாது. ஏதோ ஒரு ஒரு நாடகத்தை நீங்கள் சாதாரணமாக ஒரு நாடகத்தை எடுத்து பார்த்தா அந்த நாடகத்திலே ஒரு பணக்கார வீட்டு வசதியானவர்களுடைய கதை அம்சங்கள் தான் போய் கொண்டிருக்கும். இப்படி இப்போ ஏழை மக்களுடைய இது அந்த சமூகத்தினுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான அறிவுறுத்தல்கள் உள்ள நாடகங்கள் நடப்பது குறைவு. ஆனால் அந்த மாதிரி நாடகங்களை நாம் நடத்த வேண்டும். அது இந்த வீதி நாடகங்கள் கை கொடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக எங்களுடைய அதாவது தமிழ் சமூகம் அதே போன்று மலையக சமூகத்துக்கு உரித்தான பொன்னரசங்கம் காமன் கூத்து இன்னும் பல்வேறு பாரம்பரிய கலைகள் எங்களிடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் தற்பொழுது அந்த காட்சிகள் தொலைக்காட்சியின் ஊடாகவோ அல்லது எங்களுடைய கிராமத்திலோ முன்னெடுத்து செல்வது அரிதாக காணப்படுகின்றது. அதற்கும் என்ன காரணம்? காமன் கூத்து, நான் காமன் கூத்தை நான் ஆரம்பத்திலே நாங்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணத்திலே கொண்டு போயிட்டு நான் அரங்கேற்றியிருக்கின்றேன். அது ஒரு நவீனமயப்படுத்தி அந்த ஒரு காமன் கூத்தை நான் செய்திருக்கின்றேன். இந்த காமன் கூத்து தான் எங்களுடைய மலையக சமூகத்திற்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம். எங்களுடைய கலைக்கு அம்சமாக கலைக்கு கலை என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய தமிழர்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அல்லவா. அந்த மலைநாட்டுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரிய கலை வந்து காமன் கூத்து தான். தப்பும் காமன் கூத்து இதை இப்பொழுது அழிந்தே விட்டது. எங்கேயுமே காண முடியாத ஒரு அரிதாக தான் இருக்கிறது. அதை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். மலையக மக்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இவர்களுக்கு கொண்டு தனியான ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உங்களைப் போல அந்த மீடியாக்கள் அதை நாங்கள் வெளிக்கொணர்ந்து இந்த மக்களை ஆர்வப்படுத்தி இந்த கலாச்சாரத்தை அழிய விடாமல் செய்வதற்கு உங்களுடைய உறுதுணை தேவை என்று நினைக்கிறேன்.